ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட வார வாரம் உங்களுக்கு சுலபமாக வீட்டில் பண்ணக்கூடிய ரெசிபிஸாக நீங்கள் பார்த்து பார்த்து கேட்குறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட். ரொம்ப கம்மி ப்ரொபோர்ஷனான ஆளுங்க தான் வந்து சார் எனக்கு வந்து அந்த டர்க்கியில் பண்ணுற பக்லாவா பண்ணி கொடுங்க, லெபனீஸில் டெசர்ட் பண்ணி கொடுங்க, பெஷாவரியில் பண்ணுற தால் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளுங்க. நிறைய பேர் கேட்கறது வந்து நான் எனக்கு ஏற்கனவே தெரியும், பட் இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு பண்ணும்போது இன்னும் என்னென்ன ரொம்ப நல்லா வருதுன்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து அந்த பொங்கல் கொச்செல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு வாரத்தில் ஒன்றரை மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரசிக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நீங்கள் ரசிக்கிறீங்க. அதை இன்னும் அந்த ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கும் ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட்டுக்கும் அந்த லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருப்பீங்க, பட் நான் கொடுக்குற அந்த சின்ன சின்ன டிப்ஸில் உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற ரிசல்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸுடைய யூசஸை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு என்ன, இந்த அளவுக்கு நெய், இந்த அளவுக்கு அந்த மைல்டாக அந்த லெமன் ஜூஸ் புழியறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ், கடைசியில் சமைச்சு முடிச்ச பிறகு சால்ட் போடுறது, இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் கிடைக்கிற ரிசல்ட் கிடைக்கனால நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க எனக்கு தெரியுது. அதனால் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சுலபமாக எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். நீங்கள் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சரி காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது இருக்கணும். எப்படி வந்து ஒரு மைசூர் பாக்கோ இல்லை ஒரு ஒரு லட்டு வந்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கல்யாணத்து ஃபேமஸோ அதே மாதிரி இந்த ரவா கிச்சடி. எல்லாருக்குமே பிரச்சனை என்னென்னா ஒன்றா ரொம்ப உதுருதுரா போயிடும், ஒன்றா ஒழுங்காக உட்காருது. ஹோட்டலில் கொடுக்கும்போது மட்டும் லப்பல் கரெக்டாக லட்டு மாதிரி உட்காருது சார் பொங்கல் மாதிரி. ஏன் வந்து நாங்கள் வீட்டில் பண்ணும்போது உதுருதுராக போயிடுது, ட்ரை ஆகிடுது, இல்லை ஓவராக பிசுபிசுன்னு ஆகிடுது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் மேலே கீழே போட்டிருப்பீங்க. அதனால தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேம், ஆனால் பண்ணுற மெத்தட் அதோடய குவான்டிட்டி வித்தியாசப்படுறதுனால அந்த ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மெத்தட் நான் பண்ண போகிற இந்த ரவா கிச்சடி ஆயில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஆயில் ஜாஸ்தி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுத்து அது போடும்போது அந்த லடக்கன் வந்து உட்காரும். அதே வந்து ஐயோயோ இவ்வளோ ஆயில் இருக்கா, இத்தனை நாள் நான் சாப்பிடும்போது எனக்கு தெரியலன்னு சொல்லி ஹோட்டல் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டில் பண்ணும்போது கொஞ்சோண்டு ஆயில் போட்டிங்கன்னா அப்புறம் மொத்த மாதிரி தான் வரும், கோந்து மாதிரி போஸ்ட்டு தான் ஒட்டணும். அதே நீங்கள் தண்ணி கம்மி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உதுரு உதுராக போயிடும், அது நல்லா இருக்காது. ஸோ இப்படி வேணும், நான் இப்போ உங்களுக்கு ஃபைனலாக காட்டப்படுற ப்ராடக்ட் இப்படி தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பண்ணுற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குவான்டிட்டிஸ் நல்லா ஞாபகம் வச்சிங்க. நான் ஒரே ஒரு மெஷரிங் கப்பில் தான் யூஸ் பண்ண போகிறேன் எல்லா இன்க்ரீடியண்ட்டுக்கும். முக்கியமாக மூணு இன்க்ரீடியண்ட், ஒன்று ரவை, ஒன்று தண்ணி, ஒன்று எண்ணெய். இது மூணும் வந்து இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ண போகிறேன். இந்த நீங்களும் வீட்டில் வந்து டம்ளரில் யூஸ் பண்ணிங்கன்னா அதே டம்ளரில் மெஷர் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் முதல்ல இந்த போலில் ஒரு போல் ரவை நான் இங்கே வச்சுருக்கேன். இது பாம்பே ரவைங்க, சூஜி, அதாவது நம்ம நார்மல் உப்புமா ரவை ஒரு போல். அதாவது இந்த போலில் ஃபுல்லாக தலை தட்டி ஒரு போல் நான் வந்து இந்த ரவை வச்சுருக்கேன். அதே அளவு ஒரு போல் எண்ணெய். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் உங்களுக்கு. இதை நம்ம பண்ண போகிறோம் இந்த உப்புமா வந்து நாலு பேருக்கு இல்லை அஞ்சு பேருக்கு கிடைக்கும். இந்த உப்புமா ஒரு ஆறு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம். இது ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ ஆயில். இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணிங்க உங்கள் வீட்டில். நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டு பண்ணாலும் இந்த இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ என் கடமை நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றது வேணும்னு சொல்கிறதுனால நான் பண்ணி காட்டுறேன், பட் உங்களுக்கு வேண்டியவா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, இங்கே நான் இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் வச்சுருக்கேன். இதயம் மந்த்ரா கடலெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஏன்னா இதில் முக்கியமாக அந்த வேர்க்கடலோடைய ஸ்மெல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும் கொஞ்சம் சூடாகும் போது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போது இந்த எண்ணெயில் சரி பாதி பாக்கி ஹாஃப் அப்படியே வச்சுட்டேன். ஓகே, இது இங்கே இருக்கட்டும். இந்த சூடார எண்ணெயில் முதல்ல ஒரு டீஸ்பூன் கடுகு அது பொரியட்டும். இங்கே பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு ஒன்று ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இது மாதிரி வச்சுருக்கேன். இதை சும்மா ரஃப்பாக அவ்வளோதான், சும்மா ரெண்டு துண்டாக போடுங்க, ரஃப்பாக வெட்டி வச்சுங்க. இந்த கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த தாளிப்பு போடும்போது கேஸை வந்து எவ்வளோ ஸ்லோவில் வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவில் வைங்க, ஏன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் அது கரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்லோவில் வச்சு அதை பொறுமையாக பொன்னிறமாக வர வரைக்கும் வருங்க.
இப்போ நம்ம போட்ட உளுத்தம்பருப்பு நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கை முந்திரி பருப்பு. திருப்பி முந்திரி பருப்பு கூட உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குவான்டிட்டி. நீங்கள் நாலே நாலு முந்திரி பருப்பு போட்டாலும் அது உங்கள் இஷ்டம். நான் இங்கே ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன், அதை நல்லா ஞாபகம் வச்சிங்க. இந்த முந்திரி பருப்பு பாருங்க, அப்படியே ப்ரௌன் கலர் ஆகுது. இந்த ஸ்டேஜில் இங்கே நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடயே இங்கே நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் நறுக்கின ஜிஞ்சர், அதாவது இஞ்சி, இஞ்சி நல்லா நறுக்கினது ரெண்டரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இங்கே வெங்காயம் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு பெரிய வெங்காயம், நல்ல மீடியம் சைஸில் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று, மீடியம் சைஸில் இருந்தால் ஒன்றரை போட்டு இந்த வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கலர் மாறத்துக்கு முன்னாடி அடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டுடணும். ஸோ இது வந்து லைட்டாக சூடில் ரெண்டே நிமிஷம் வேக வச்சா போதும் இந்த ஆயிலில். இந்த வெங்காயம் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கல்ல, அந்த ஃபில்மி கன்சிஸ்டன்சின்னு வாங்க, மைல்டாக டிரான்ஸ்லூசன்ட். கலர் மாறத்துக்கு முன்னாடி இங்கே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரெண்டு தக்காளி, ரெண்டு தக்காளியை நான் கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபைன் சாப் கூட பண்ணிக்கலாம். இந்த தக்காளி மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட நல்லா குக் ஆகணும். இந்த குக் ஆகும்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி போட்டு மஞ்சள் தூள் போட்டு இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் சக்கரை, அதுக்கப்புறமா இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு, உப்பு போட்டிருக்கேன். இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் தேவையான அளவு குக் ஆகிடுச்சு. இப்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட், நல்லா பார்த்துக்குங்க, கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நான் அதே ஒரு கப் அளவுக்கு இங்கே ரவை வச்சுருக்கேன், அந்த ரவையை இதில் கொட்டுறேன். கொட்டி அந்த சூடுலேயே இவங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வறுக்கணும். இங்கே பாருங்க, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இதில் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா பச்சை பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்குல்ல அது போட்டுக்கலாம். இந்த பீன்ஸ் கேரட் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதெல்லாம் வேணும்னா இது நான் ப்ளெயினாக பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி இல்லை உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. நல்ல கிச்சடி வேணும்னா, அதாவது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்ற மாதிரி கிச்சடி வேணும்னா இந்த ரெசிபி இவ்வளோ ஆயில் போட்டு பண்ணுங்கள். இதில் ஒரு 25% மேலே கீழே குறைச்சிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் இதே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, ஆயில் கண்டிப்பாக எங்களால் இவ்வளோ சாப்பிட முடியாதுங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ ஆயில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. நான் இங்கே ஒரு கட்டோரி, நான் இங்கே போட்டிருக்கிற இந்த கப்பில் தானே போட்டேன் ரவை, இதில் தான் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப்பு ரவைக்கு நான் ஒரு கப் ஆயில் போட்டு இந்த ரெசிபி பண்ணுறேன். அதனால் நான் ரெண்டு கப்பு தான் தண்ணி போட போகிறேன். இங்கே சுடு தண்ணி வச்சுருக்கேன், இதே கப்பில் ரெண்டு கப்பு தான் தண்ணி போட்டுப்பேன். சப்போஸ் நீங்கள் ஆயில் கம்மி பண்ணிட்டீங்க, நான் போட்டதை விட ஒரு 60% ஆயில் கம்மி பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு 200 ml இருக்குதுன்னு வச்சுங்க, 200 g ரவை, 200 ml ஆயில் வச்சுருக்கேன். நீங்கள் சார் நான் 50 ml தான் ஆயில் ஊற்றுவேன், இவ்வளோ இவ்வளோ கிச்சடிக்கு 50 ml தான் ஊற்றுவீங்கன்னா அப்போது தண்ணி வந்து 3 கப் ஊற்றுங்க. இங்கே 2 கப் ஊற்றுற தண்ணி, அப்போது 3 கப் ஊற்றுங்க. ஆனால் இப்படி பண்ணுற கிச்சடி வந்து நீங்கள் பண்ணி 2 மணி நேரத்துக்கு அப்புறமா கூட இதே கன்சிஸ்டன் இருக்கும், லைட்டாக சூடு பண்ணால் திருப்பி அப்படியே பூ மாதிரி வந்துடும். மூணு தண்ணி ஊற்றி பண்ணுற கிச்சடி இருக்குது இல்லைங்களா, அது அடுத்த 15 நிமிஷத்தில் கொடுத்து சாப்பிடுங்க, ஏன்னா அப்போ அது நல்லாயிருக்கும். அதே ஒரு 20 நிமிஷம் ஆன பிறகு, சூடு ஆறின பிறகு அப்படியே ஒரு லம்ப் மாதிரி கட்டியாயிடும், திக்காயிடும், உடையவே முடியாது, அந்த மாதிரி திக்காயிடும். அப்படி புட்டு புட்டு தான் சாப்பிடணும், கோந்து மாதிரி ஆகிடும். ஸோ அது தண்ணி ஜாஸ்தி போட்டு குக் பண்ணால் 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சூப்பர். அந்த கிட்டத்தட்ட இதே கன்சிஸ்டன்சி இருக்கும், ஆனால் வச்சு சாப்பிட முடியாது. ஸோ இதுதான் ரெண்டு ரெசிபி, இது உங்கள் சௌரியம். இனிமேல் நீங்கள் இதை எப்படி ஆர்டர் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் அதை நீங்கள் பண்ணிங்க. ஓகே, இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணி, அதாவது கரெக்டாக இந்த போலில் ஒரு போல் ரவை போட்டேன், அதனால் இதில் 2 போல் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை இதில் போடுறேன், போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நான் இன்னும் கேஸ் லோல தான் வச்சிருக்கேங்க இத நல்லா இப்படி பண்ணி இங்க ஆயில் இருக்கு இல்லீங்களா இந்த ஆயில் பாதி ஊத்துன பாதி இங்க இருக்கு இல்ல அந்த பாதியில ஒரு பாதி 1 2 2 அந்த ஆயில் மேலே ஒரு அரை டீஸ்பூன் அதாவது இது போட்டுறோமா இல்லையான்னு தெரியவே கூடாது அது மாதிரி ஒரு ஸ்லைட் ஃப்ளேவர் என்ஹான்சர் கரம் மசாலா பொடி அவ்வளவுதான் அதுக்கு அப்புறமா ஒரு கை கொத்தமல்லி இந்த ரெண்டையும் போட்டு கேஸ் ஸ்லோல வெச்சி எவ்வளவு ஸ்லோல இருக்குமோ அவ்வளவு ஸ்லோ வெச்சி ரைட் மூடி போட்டு மூடிடுங்க கண்டிப்பா இது வந்து ஸ்லோல இருக்கணும் கரெக்ட்டா உங்க கிளாக்ல 2 நிமிஷம் 2 நிமிஷம் 120 செகண்ட் இத மூடி வைங்க 120 செகண்ட் அப்புறம் தரப்போம் இப்போ நம்ம மூடி கரெக்ட்டா 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஆவு ஜீபும் பா மாதிரி வருது பாருங்க நம்ம போட்ட எண்ணெய் எங்க காணோம் கொத்தமல்லி கரம் மசாலா மட்டும் இருக்குது பாக்கி எண்ணெய் காணோம் இந்த ஸ்டேஜ்ல இங்க ரொம்ப முக்கியமான பையன் இவன் வந்து கொஞ்ச நேர கொதி கொஞ்சம் கசப்பு வந்துரும் அதனால இவன் வந்து லாஸ்ட்ல ஒரு 2 டீஸ்பூன் அதாவது இவ்ளோ கிச்சடிக்கு ஒரு 1.5 லெமன் அத போட்டு டடங் 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 டடடடடா பாருங்க எப்படி இருக்கறான் பாருங்க இவன் பாத்தீங்களா எல்லாத்தையும் இந்த மாதிரி mix பண்ணி விட்டுருங்க ஓகே இப்போ நம்ம ஆக்சுவலா நம்ம வீட்ல பண்ணும்போது இவ்வளவு ஆயில் போதும் ஆனா உங்களுக்கு அந்த ஹோட்டல் கான்சிஸ்டன்சி வேணும்னு சொன்னீங்கன்னா இதோ கடைசியா அந்த ஒரு கப்ல பேலன்ஸ் இருக்கிற ஆயில் இருக்கு தெரியுமா அத இந்த மாதிரி கொட்டி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி இத mix பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க ஒரு ஃபேன்டாஸ்டிக் கல்யாண கிச்சடி இதுல நீங்க வீட்ல 1/3 ஆஃப் தி ஆயில் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் ஆனா இந்த டெக்ஸ்சர் வராது பட் அது உங்க சௌரியம் நீங்க நான் சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டு சீக்கிரமா சாப்பிட்டு காலி பண்றதா இவ்வளவு என்ன போட வேண்டாம் இல்ல இதே ரெண்டு தண்ணி தான் ஊத்தி பண்றதா இருந்தாலும் நீங்க 50-60% ஆயில் போட்டு கொஞ்சம் கட்டியா இருக்கும் அந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு கிடைச்சா போதுன்ற மாதிரி இருந்தா நீங்க அது மாதிரி சமைக்கலாம் பட் இது எங்க கல்யாணத்துல எங்க ஹோட்டல்ல எல்லாம் சமைக்கிற விதம் இந்த மாதிரி சோ இத இப்போ நான் உங்களுக்கு ஸ்கூப் பண்ணி காட்றேன் இப்போ நான் முதல்ல உங்களுக்கு பண்ணும்போது சொன்னேன் ஒரு கப் ஆயில் ஒரு கப் ரவை ஒரு 2 கப் தண்ணின்னு சொன்னேன் 5 ல இருந்து 6 பேர் சாப்பிடலாம்னு சொன்னேன் இதுதான் ஒரு போஷன் நம்ம ஹோட்டல்ல எல்லாம் நம்ம கிச்சன் ஆர்டர் பண்ணா இதான் வரும் எந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணா இதான் ஒரு கேரண்டி அப்படி ஸ்கூப் மாதிரி வரும் அப்படி பார்த்தா இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஸ்கூப் 12 ல இருந்து 15 வரும் சோ இது 15 கோலை வர்ற அளவுக்கு நம்ம கிச்சடி பண்ணிருக்கோம் 6 பேர் இல்ல 12 பேர் சாப்பிடலாம் ஸோ 12 ல இருந்து 15 பேருக்கு இந்த போலில் ஆயில்னு யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தருக்கு 2 ஸ்பூன் ஆயில் வச்சுக்கலாம் ஒரு 15 ஒரு 30 டேபிள் ஸ்பூன் ஆயில் பிடிக்கும் 30 டேபிள் ஸ்பூன் தான் இந்த போலில் பிடிக்கும் 40 டேபிள் ஸ்பூன் பிடிக்கும் ஸோ இதில் 15 வந்ததுன்னா 2.5 ஸ்பூன் ஆயில் ஒருத்தருக்கு உள்ளே போகுது ஸோ அதுதான் நார்மல் இந்த மாதிரி வரணும்னா அதில் நீங்கள் எவ்வளோ குறைச்சிங்களோ அதை குறைச்சிங்க ஒரு ஃபேன்டாஸ்டிக் கிளேசி இது வந்து அடுத்த 2 மணி நேரத்துக்கு கூட இதே மாதிரி நீங்கள் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா பால் மாதிரி வந்து உட்காரும் டடங் டடங் கிச்சடி ஜஸ்ட் ஃபார் யூ இன் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல் வெங்கடேஷ் பட் ஸ்டைல் என்ஜாய்